வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா கானும் காலங்கள் சீசன் டூ ஓட எபிசோட் 88 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னு நம்ம குணாவை தான் கட்டுறாங்க. குணா அவங்க ஸ்டாஃபுகளோட எல்லாம் பேசிகிட்டு வந்துட்டு அந்த டைமில் பிடி சார் சார் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், கப்பு நமக்கு தானே. இல்லை சார், இது வரைக்கும் பார்க்குறப்போ நமக்கு தான் கப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மாடர்ன் ஸ்கூலும் ரொம்ப பயங்கரமாக டப் கொடுக்குறாங்க சார். அடுத்ததாக நடக்கிற கபடி போட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சார் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததாக வர கபடி போட்டில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ண தானே மாடர்ன் ஸ்கூல் பசங்கள்கிட்ட காட்டுறாங்க. அவங்க எல்லாத்திட்டையும் நம்ம பசங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறப்போ இல்லை இல்லை, கபடியில் கண்டிப்பாக கலையும் கௌதமும் ஒன்றும் சேர மாட்டாங்க, அதனால் இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக அதில் நம்ம அடிச்சிடலாம். நமக்கு 5 பாயிண்ட் நம்ம ரீடிங்கில் தான் இருக்கோம், அவங்க 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் நம்ம கீழே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிச்சோம்னா நமக்கு தான் ஓவரால் ட்ராஃபியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறப்போ கலையும் கௌதமும் ஒன்றும் சேர மாட்டாங்க, ஒன்று சேராமே இருக்கட்டும், ஆனால் கலை கௌதம் ரெண்டு பேர்த்து காலை யாருக்கால ஒருத்தனோட காலை உடச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்பணும், சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள கிரவுண்டுக்கு போகிறாங்க. கிரௌண்டில் போய் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டு டீமும் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் கலை ரவுடி ரைடு போகிறான். ரைடு போகிறப்ப கலை வந்துட்டு ஓகே அவனை எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அடுத்த டைமாக கௌதம் ரைடு போகிறான். கௌதமோட காலை முடிக்கி விட்டுறாங்க. கௌதம் உடனே அதில் அடிபட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனால் அவனுக்கு சப்ஜெக்டாக வசந்தா உள்ளே இருக்கிறாங்க. வசந்தம் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கான். கௌதம் வெளியில் போனதுக்கப்புறம் சிறுகள் ஸ்கூலோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன் ஆக ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலையெல்லாம் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் பயங்கரமாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்பையும் சிறுகள் ஸ்கூலோட பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப டவுனில் தான் இருந்துச்சு. கடைசியாக ஒரு நிமிஷத்தில் 5 பாயிண்ட் எடுத்தால் வீனிங் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ கௌதம் வந்துட்டு நான் சரியில்லை, நான் ப்ளே பண்ணுறேன், நான் சப்ஜெக்டில் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகிற கலையும் கௌதமும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நீ ரைடு போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அனுப்பி வைக்கிறான். கௌதம் ரைடு போகிறான். ரைடு போயிட்டு அவன் போயிட்டு 5 பாயிண்ட் எடுக்கிறான். 5 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியில் வரான். வெளியில் வந்துனா சிறுவர்கள் ஸ்கூல் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் பசங்கெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓவரால் ட்ராஃபி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கு நைட்டு ஈவினிங் ஓவரால் ட்ராஃபி யார் யார் வின் பண்ணா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ரன்னராக வந்து மாடர்ன் ஸ்கூலில் செலக்ட் பண்ணிருக்கோம். மாடர்ன் ஸ்கூலில் 65 பாயிண்ட் எடுத்து ரன்னராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் ஸ்கூலோட லீடர் வந்து இந்த ப்ரைஸையும் சர்டிஃபிகேட்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே போயிட்டு அதை வாங்கிட்டு வரேன் மாடர்ன் ஸ்கூலோட ஹெட்டு. அடுத்ததாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது, 70 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது சிறுகள் ஸ்கூல். சிறுகள் ஸ்கூலோட ஹெட்டு வந்து கௌதம் மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே கௌதமும் மேடைக்கு போகிறான். மேடைக்கு போயிட்டு அந்த கோப்பையை வாங்கிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறான். பசங்களும் கீழே எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எல்லோரும் ஹாப்பி மூடில் இருக்காங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.